அதிமுக கட்சி பாஜகவிடம் மிக வசமாக சிக்கிக் கொண்டது. அமைச்சர்களின் பல்லாயிரம் கோடி ஊழல் ஆவணங்களை கைப்பற்றிக் கொண்டு அதிமுகவை அமித்ஷா மிரட்டி வருகிறார். நெல்லையில் வேல்முருகன் பரபரப்பு பேட்டி. தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தென்மண்டல மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நெல்லை மாவட்டம் மேலப்பாளையத்தில் நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் நிறுவன தலைவர் வேல்முருகன் கலந்து கொண்டார். கூட்டத்திற்கு பிறகு வேல்முருகன் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி அளித்தார். அப்போது அவர் கூறுகையில், தமிழக அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு வழங்கும் விவகாரத்தில் கல்வி கட்டணத்தை ஏற்கும் அறிவிப்பை தாமதமாக வெளியிட்டதால் 160 ஏழை மாணவர்கள் தனியார் கல்லூரிகள் கேட்ட கட்டணத்தை செலுத்த முடியாமல் படிப்பை தொடர முடியவில்லை. எனவே விடுபட்ட அனைத்து மாணவர்களையும் உடனடியாக கலந்தாய்வுக்கு அழைத்து இந்த ஆண்டே மருத்துவம் படிக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழ்நாடு மின்வாரியம் தனியார் மையம் ஆவதற்கு அரசு எடுக்கும் முயற்சியை கண்டிக்கும். பேரறிவாளன் உட்பட 7 பேரை உடனடியாக விடுதலை செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதேபோல் நீண்ட நாட்களாக சிறையில் உள்ள இஸ்லாமிய கைதிகளை உடனே விடுவிக்கவும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதற்காக ஜனவரி மாதம் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த உள்ளோம். மறைந்த எழுத்தாளர் பரமசிவன் எழுதிய நூல்களை அரசுடைமையாக்க வேண்டும். மக்கள் சார்ந்த அனைத்து விஷயங்களிலும் நீதிமன்றத்தில் சென்றுதான் போராட வேண்டியுள்ளது. 7.5% இடஒதுக்கீடு விவகாரத்தில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான கட்டணத்தை திமுக செலுத்தும் என்று ஸ்டாலின் அறிவித்ததால் எங்கே ஓட்டு மொத்த மாணவர்களும் திமுக பக்கம் சாய்ந்து விடுமோ என்ற பயத்தில் அவசர அவசரமாக முதல்வர் அரசாணை வெளியிட்டார். அதனால் பாதிக்கப்பட்ட 160 மாணவர்கள் நடுத்தருவில் நிற்கின்றனர். இந்த அரசு முழுக்க முழுக்க திறமை இல்லாத அரசாக உள்ளது. தனிப்பட்ட முறையில் எனக்கு எடப்பாடி மீதோ அமைச்சர்கள் மீதோ எந்த காழ்ப்புணர்ச்சியும் இல்லை. ஆனால் இவர்கள் தமிழ்நாட்டின் ஒவ்வொரு உரிமையும் மத்திய அரசுக்கு தாரை வார்த்து கொடுக்கின்றனர். பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சிறுபான்மையின மக்கள் மேலே வந்துவிடக்கூடாது என்பதற்காக எல்லா வகையிலும் தமிழக அரசு தடை போடுகிறது. எனவே இந்த அரசு அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு. பல்வேறு திட்டங்களை மத்திய அரசிடம் போராடி பெற்று வருவதாக கூறும் தமிழக அரசு எய்ம்ஸ் மருத்துவமனை விவகாரத்தில் மௌனம் காப்பது ஏன்? மத்திய அரசு கொடுக்கும் அழுத்தம் காரணமாக தமிழக மக்களுக்கு எதிரான திட்டங்களை அரசு தொடர்ந்து நிறைவேற்றி வருகிறது. பெட்ரோல் டீசல் விலை 45 ரூபாய் இருக்கும் போது துணியை மடித்துக்கொண்டு ரோட்டில் இறங்கி போராட்டம் நடத்திய ஸ்மிருதி இராணி இப்போது எங்கே இருக்கிறார்? இதை கேட்க தமிழக முதல்வருக்கு திராணி இருக்கிறதா? அதிமுக பாஜகவின் வழித்தோன்றல் என்பதை ஒவ்வொரு நடவடிக்கையும் காட்டிக் கொடுக்கிறது. ஜெயலலிதாவுக்கு இருந்த ஆளுமையில் 1% கூட ஓபிஎஸ் இபிஎஸ்க்கு கிடையாது. நானும் விவசாயி என்று முதல்வர் பச்சை தொண்டு போட்டால் மட்டும் போதாது. வேளாண் சட்டங்களில் நியாயம் பெற்று தர வேண்டும். 5 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் மக்கள் நலத்திட்டங்கள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை. அதிமுக பாஜகவிடம் மிக வசமாக சிக்கிக் கொண்டுள்ளது. அவர்கள் செய்த 1000 கோடி ஊழலில் அனைத்து ஆவணங்களையும் கைப்பற்றி வைத்துக் கொண்டு தாங்கள் நினைப்பதை தான் நீங்கள் செய்ய வேண்டும், தன்னிச்சையாக செயல்பட்டால் உங்கள் கட்சியை இல்லாமல் ஆக்கி விடுவோம், கட்சியை இரண்டாக உடைத்து விடுவோம், உங்கள் சின்னத்தையும் முடக்கி விடுவோம் என்று அமித்ஷா பகிரங்கமாக முதல்வரையும் துணை முதல்வரையும் மிரட்டியுள்ளார். இதை ஏற்றுக்கொள்ளும் வகையில் நேற்று அதிமுக கட்சியின் துணை ஒருங்கிணைப்பாளர் முனுசாமி கருத்து தெரிவித்துள்ளார். எங்கள் சின்னத்தை முடக்க பார்க்கிறார்கள் என்று சட்ட அமைச்சர் சி வி சண்முகம் இதை கூறியுள்ளார். எனவே இந்த ஊழல் பெருச்சாளிகள் மிகப்பெரிய வலையில் சிக்கிக் கொண்டுள்ளார்கள். அதிலிருந்து மீள முடியாமல் கூட்டத்தில் ஓபிஎஸ் இபிஎஸ் ஏதேதோ பேச நினைத்து மௌனம் சாதித்து கூட்டத்தை நிறைவு செய்துள்ளனர். அதிமுக சின்னத்தை முடக்க நினைப்பது பாஜக தான் என்று நான் சொல்கிறேன். இதை பகிரங்கமாக சொல்வேன். என்னால் முடியாது என்று சொல்லும் ரஜினியை துரத்தி பிடித்துக் கொண்டு நிற்க சொல்வதும் பாஜக தான். எங்கள் தொண்டர்களின் செல்வாக்கை புரிந்து கடந்த தேர்தலில் திமுக எங்கள் ஆதரவை கோரினார்கள். அதே போல் இந்த தேர்தலில் எங்கள் ஆதரவை கோரினால் நாங்கள் எங்களுக்குரிய இடங்களோடு திமுக கூட்டணியில் இடம்பெறுவோம் என்று கூறினார். பாரதிய ஜனதாவிடம் மிக வசமாக சிக்கிக் கொண்டது. அவர்கள் செய்த 1000 கோடி ஊழல்களில் அனைத்து ஆவணங்களையும் அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் சிபிஐ மூலமாக கைப்பற்றி வைத்துக் கொண்டு நாங்கள் நினைப்பதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும், எங்களை தவிர்த்து நீங்கள் தன்னிச்சையாக கடந்த கால அதிமுக முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா போல் செயல்பட ஆரம்பித்தால் உங்கள் கட்சியே நாங்கள் இல்லாமல் ஆக்கிவிடுவோம், கட்சியை நாங்கள் இரண்டாக உடைப்போம், உங்கள் சின்னத்தை முடக்குவோம் என்று பகிரங்கமாக
அமித்ஷா முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரும் மிரட்டியிருக்கிறார். இதை நான் சொல்லவில்லை, இதை அப்படியே கிட்டத்தட்ட நான் சொன்ன செய்தி. ஒரு விஷயம் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்த மண்ணுக்கும் மொழிக்கும் இனத்திற்கும் ஏதாச்சும் ஒரு நன்மை இருக்கா? இந்த நான்காண்டு ஐந்தாண்டு காலத்தில் நிறைவு செய்கின்ற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் எவ்வளவு பெரிய அவலங்கள் எதுக்கெடுத்தாலும் ஒவ்வொரு நாள் நீங்க தான் செய்தி போடுறீங்க. ஒரு சாதாரண மாசு கட்டுப்பாடு வாரிய வீட்டில் 25 கிலோ தங்கம், ஒரு ஆர்பிஓ ஆபீஸுடைய டயர்ல 120 பவுன் தங்கம், 25 கிலோ ஹார்ட் கேஷ். ஒரு பாண்டியன் சொல்லி சூப்பர் ஆபீஸ், அவர் ஆபீஸ் போய் ரைடு பண்ண அவருடைய லாக்கர்ல 50 லட்சம் சொரங்கு கொட்டுது. வேலூர்ல ஒரு மாசு கட்டுப்பாடு வாரிய அலுவலகத்தில் வீட்டில் போய் பார்த்தா கட்டி கட்டியா தங்கம், கிலோ கணக்கில் வெள்ளி. எதுக்கு எடுத்தாலும் லஞ்சம் லாவண்யம் ஊழல் இருந்த இந்த ஆட்சி தமிழ் மக்களின் வாழ்வுரிமையை, தமிழ்கால மாணவர்களுடைய எதிர்காலத்தை, தொழிலாளருடைய எதிர்காலத்தை, மீனவர்களுடைய எதிர்காலத்தை, விவசாயிகளுடைய எதிர்காலத்தை, இன்னைக்கு லட்சக்கணக்கான விவசாயிகள் வீதியில் வந்து போராடி கொண்டிருக்கிறான். அந்த விவசாயிகளை பார்த்து கேட்கிறாரு, இந்த விவசாய மசோதாவில் உங்களுக்கு என்ன நட்டன்றாரு எடப்பாடி அவர்கள். நானும் விவசாயிகள் பச்சை துண்டு மட்டும் போட்டா பொத்தாது. அந்த விவசாய சட்டம் தெளிவாக சொல்கிறது, தனியார் நிறுவனங்கள், கார்ப்பரேட் பெருநிறுவன நிறுவனங்கள் விவசாய உரிமையாளர்களோடு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டு அவர்கள் எந்த பயிரிட வேண்டும் என்று பயிரிடுகிறார்களோ அதை தான் பயிரிடணும். அது சர்வதேச சந்தையிலேயோ அல்லது உள்ளூர் மார்க்கெட்லேயோ விலை போகிறேன்னா அந்த விவசாயத்தை, விவசாயிகளுக்கு செய்த அந்த விளைபொருள்களை அழிக்க சொன்னா அழிக்கணும். 10 லட்சம் டன் சட்டம் இப்போதான் 6 மாதத்துக்கு முடி பாஸ் ஆகுது நாடாளுமன்றத்தில். 10 லட்சம் டன் ஒரே இடத்துல விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற உருளைக்கிழங்கு, வெங்காயத்தை, தக்காளித்தை, தக்காளியை பாதுகாக்கிற குடோன்களை எப்படி அம்பானி அதானியம் அணியும் விட்டுகளை உருவாக்குறான்? இந்த கேள்விக்கு பதில் இருக்கா? இதான் விவசாயிகளுக்கு நன்மை பயக்கிற சட்டமாச்ச. எடப்பாடி நான் பார்த்து கேட்கிறேன், நீனும் விவசாயி தான், நாங்களும் விவசாயி தான் என்று சொல்கிறேன். மான் முந்திரி எடப்பாடி அவர்களை நான் கேட்கிறேன், அந்த விவசாய சட்டத்தில் விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற விளைபொருளுக்கு கட்டுப்படியான நியாயமான குறைந்தபட்ச விலையை நாங்கள் நிர்ணயம் செய்திருக்கிறோம் என்று ஒரு பட்டியல் தர முடியுமா? இந்த எடப்பாடி ஆட்சியில் தான் இப்போ தமிழ்நாடு முழுவதும் நெல் விளைகிற பூமிகள்லேருந்து நெல் விளைஞ்சி கொண்டு வந்து ரோட்டில் போட்டு காய வச்சு மூட்டை கட்டினா எல்லாத்தையும் இந்த அரசாங்கம் கொள்முதல் செய்யாமல் எல்லாமே விலையில் மொளை கட்டி வெளியில் வந்து நீங்கள் தான் தொலைக்காட்சியில் கலர் கலராக காமிச்சிங்க. என்ன என்ன ஒரு ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கிறது, சிந்தனை இருக்கிறது? எதுவுமே கிடையாது. ஒரு திட்டம் அந்த மக்களுக்கான நல்ல திட்டங்கள் சொல்லுங்க, இந்த 5வது காலத்தில் ஒன்றுமே கிடையாது. சார், சமீபத்தில் சென்னை வந்த எங்களுடைய நிலைப்பாடு வாங்கிட்டு வந்து பெருமை பேசுகிற எய்ம்ஸ் எங்கேயாச்சும் அடிக்கல் ஆண்டப்பட்டு ஒரு காம்பவுண்ட் சுவரை வரையிலும் இன்னைக்கு உயர்ந்திருக்குதா? ஒரே ஒரு செய்தியை சொல்லுங்க. நீங்க கேட்ட கேள்வியை உங்ககிட்ட நான் திருப்பி கேட்கறேன். நீங்க பத்திரிகை நண்பர், இவங்க போராடி வாங்கிட்டு வந்த தமிழ்நாட்டுடைய திட்டங்கள் எதையாச்சும் ஒன்று சொல்லுங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் நிறைவேற்ற 7 தமிழர் விடுதலை, அதை நடைமுறைப்படுத்த இவங்களால முடியல. வீட்டுக்கு விலக்கு பெற்று தரேன்னு சொன்னாங்க, இவங்களால முடியல. ஒரே ஒரு திட்டத்தை இந்த ஓபிஎஸ் இபிஎஸ் அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்கள் கொண்டு வந்து சாதிச்சிருக்கோம் சொல்லுங்க. தஞ்சை உட்பட டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா விவசாயிகளுடைய கோரிக்கை ஏற்று நடத்தணும்னு அறிவிச்சாங்க. ஆனா மத்திய அரசு போட்ட மீத்தேன் திட்டமோ ஹைட்ரோ கார்பன் திட்டமோ தொடர்ந்து அறிவிக்கிறாங்க. காரணம், மத்திய அரசு கொடுக்குற அழுத்தம், மத்திய மின்துறப்புல போற டிரான்ஸ்பார்மர்கள் விவசாய நிலங்கள்ல இன்னமும் அமைச்சிட்டு இருக்கிறாங்க. மத்திய அரசுக்கு பயந்து விவசாயிகளை விரட்டி 8 வழிச்சாலைக்கு இங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் விவசாயிகள் போராடினாங்க. அதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தடை வாங்கணும். மத்திய அரசு அங்கே இருக்க மத்திய அரசு வழக்கறிஞர்கள் ஸ்டே வேகன்ஸ் வெக்கேட் பண்ணுறாங்க. தமிழக அரசு வேடிக்கை பார்க்குது. அப்போ தமிழ்நாட்டுடைய ஒரு உரிமைகளை பெட்ரோல் டீசல் விலையை 400 ரன்னும் 1000 ரன்னும் ஏற்றிக்கிட்டே இருக்கிறான். தனியார் நிறுவனங்களுக்கு அது அதிகாரத்தை கொடுத்துட்டான். பெட்ரோல் நிறுவனங்களுக்கு தட்டிக்காக வச்சிருக்கா சொல்லுங்க. கேஸு சுருதிராணின்னு ஒரு அம்மா உங்களுக்கு, நீங்கள் தான் எல்லாம் செய்தி வெளியிட்டவங்க. அன்னைக்கு சிலிண்டரு வெறும் 415 ரூபா இருக்கும்போது கில்பாச்சி மாதிரி அந்த அவங்களுடைய புடவைய பாவாடையை சேர்த்து இடுப்பில் தூக்கி சொருகிக்கிட்டு ரோட்டுக்கு வந்து போகிற அண்ணன் சுருதி ராணி எங்கே இருக்கிறாங்க? இன்னைக்கு சிலிண்டர் விலை என்ன 710 ரூபா, கடந்த 1 மாதத்தில் மட்டும் 110 ரூபா ஏறிருக்கு. இதை குறித்து என்னைக்காச்சும் ஒரே நாள் இங்கே இருக்கிற எடப்பாடி, மக்களை பற்றி கவலைப்படுற எடப்பாடி ஓபிஎஸ்ஸு வாயை திறந்துப்பாங்களா? இங்கே இருக்கிற வேற ஒரு பாலா என்ன மந்திரி, அவர் பாலாஜி பேரை சொல்கிறதுக்கு ஒரு மந்திரி, தமிழ்நாட்டு மக்களுடைய மந்திரி, எதிர்கட்சி தலைவர்களை எதிர்கட்சிகளை ஒருமையில் அவங்கன்னு பேசுகிறார். சொந்த கட்சிக்கு இன்னைக்கு அப்படியே மிகப்பெரிய அவமானத்தை தேடித்தராங்க. இவங்களா இந்த நாட்டுக்கு அமைச்சராக வந்தது ஜெயலலிதா இருந்த இடத்துல இன்னைக்கு உட்காந்துருக்கிறார் இபிஎஸ். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை எங்கள் கட்சியினுடைய கூட்டணி கட்சி தலைமை பிஜேபி தான் அறிவிக்கணும்னு செல்லூர் ராஜ் அறிவிக்கிறாரு, கடம்பூர் ராஜ் அறிவிக்கிறாரு.
மாப்பா பாண்டியராஜ் அறிவிக்கிறார். இது சுயமரியாதை இயக்கத்தின் வழித்தோன்றல் அதிமுக சொல்லுங்க. இது பிஜேபியினுடைய வழித்தோன்றல், ஆர்எஸ்எஸ் வழித்தோன்றல் என்பதை அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் இன்றைக்கு பட்டவர்த்தனமா காட்டிட்டு வருது. ஒரு ஜெயலலிதாவுக்கு இருந்த அந்த ஆளுமையில 0.1% நம்ம ஓபிஎஸ் இபிஎஸ் இருக்கா நீங்களே சொல்லுங்க. ஒரு விஷயத்த நீங்க சொல்லுங்க. இல்லைங்க நீங்க என்ன சகட்டு மணிக்கு நீங்க அரசாங்கத்தை விமர்சனம் பண்றீங்க? எங்க அரசாங்கம் ஜெயடிவி நண்பர் இருந்தா கூட சொல்லுங்க. ஜெயடிவி கூட இப்ப டிடிவி தலைவர் நீங்க அந்த அரசாங்க டிவி வந்திருந்தா அந்த நண்பர் இருந்தா கூட சொல்லட்டும்.